அலை இஸ்லாம் என்று நேயர்களின் போது விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான விஷயத்தை நாம் தொடங்கும் பொழுதே எனக்கு ஒன்று நினைவு வருகிறது. செம்மலர் நோந்தாள் சேரல் முட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர் நேயம் மாலர் நேயம் மறிந்தவர் மேடமும் ஆலயம் தான் அருளத்தோடுமே என்று சைவ சித்தாந்தத்தினுடைய தலைமுறை நூல் என்று கருதக்கூடிய சிவஞான போதத்தினுடைய 12வது நூற்பா எடுத்து சொல்கிறது. அதாவது அன்பர்களின் கூட்டுறவு என்பது அவ்வளவு முக்கியமானது என்று மிக அற்புதமாக சொல்கிறது. அன்பர்கள் கூட்டுறவு என்பதுதான் மிக முக்கியமானது என்று சொல்லுகிற அதற்கு உரை எழுதிய சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியத்தில் எழுதும்போது இது அருளாளருக்கு உரியது, ஜீவன் மக்களுக்கு உரியது என்று எடுத்து சொல்லுகிறார். அன்பர்கள் கூட்டுறவு அருளாளருக்கு தான் உரியது என்று சொல்லுவதால் நமக்கு உடனே என்ன தோன்றும்னா அப்போ நமக்கு அதை பற்றி கவலை இல்லை போட்டிருக்கு, இதெல்லாம் அவங்க பார்த்துக்க வேண்டியது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக சிவஞான பாடியம் மிக அற்புதமாக இன்னொரு கருத்தை எடுத்திருக்கிறது. இது இது ஜீவன் முத்தர்களுக்கே தேவை என்று சொல்லுவோமானால் சாதாரணமான நம்மை போன்றவர்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பது நன்றாக தெரியும் என்று சொல்லும் பொழுது அதை கைமுதிக நியாயத்தால் பெற்றாம் என்று சொன்னார்கள். கைமுதிக நியாயம் என்று சொல்லுவோமானால் அதற்கு எந்த பொருள் என்று பார்த்தோமானா அவர்களுக்கே அது தேவை என்றால் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்பது அதனுடைய பொருள். உற்ற கலை மடந்தை ஓடுகின்றாள் என்று பாடுகிறார் கம்பர். அப்ப கலைமகளும் இப்போ இன்னும் படிச்சுட்டு இருக்கா என்று சொன்னார். கலைமகளே இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க சார், நான் அவங்க படிச்சு முடிச்சிட்ட பிறகு நான் அவங்களை தொழுகிறேன், தொழுந்து நான் படித்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடாது. கலைமகளே படிப்பாளே ஆனால் நாம் படிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோமே, அதுதான் கைவிடிய நியாயம் என்று பழமொழி சொல்லாலே எடுத்து சொன்னார். ஆங்கிலத்திலே சொல்லுவோமானால் இட் கோஸ் வித் அவுட் சேயிங் என்று சொல்லுகிறார்களே, அதுதான் அந்த கைவிடிய நியாயம். ஜீவன் முத்தர்களுக்கு அன்பர்கள் கூட்டுறவு என்பது அவசியம் என்று சொல்லுவோமானால் ஏழையோருக்கு அதனுடைய அவசியத்தை பற்றி அதிகம் நாம் சொல்ல வேண்டியதில்லை என்பது நன்றாக அதிலே புலனாகிறது. காரணம் என்னவென்றால் நம்முடைய கூட்டுறவு இருக்குமானால் அருளாளர்களை கூட நமக்கு எடுத்துருவோம். பாவம் அவங்களுமோ எவ்வளவோ பக்குவத்தில் மேலே ஏறி வந்திருக்கிறார்கள், அந்த பக்குவத்தெல்லாம் நம்ம ரொம்ப சீக்கிரமாக செலுத்துவோம், நம்முடைய ஆற்றலே தனி. ஆகவே பரமபதம் என்று நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த பரமபதத்தில் கடைசி கிட்ட நெருங்கி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு ஒன்று, அந்த இடத்துல போய் இந்த பாம்பின் வாயில மாட்டிக்கிட்டா இவ்வளவு நேரம் ஏறி வந்தது வீணாய் போய் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளுவது போல அருள் நிலையிலே பக்குவத்திலே ஏறி வந்திருக்கிற அருளாளர்கள் அந்த பரமபதம் ஆகிய இதய திருவடி இன்பத்தை நெருங்கி கொண்டிருக்கிற வேளையிலே நம்மை போன்றவர்கள் கூட்டுறவு அவர்களுக்கு அமையமானா உடனே அது அந்த பெரிய பாம்பிலே மாட்டிக்கொண்டது போல அதில் பாதாளத்தின் பாதாளத்திலே அவர்களை தள்ளிவிடக் கூடும். அதனால் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சாப்பிடுறதியாது எச்சரிக்கையாது அன்பர்கள் அல்லாதவர்கள் கூட்டத்தில் போய் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் என்று அதை பற்றி எடுத்து சொல்வதற்காகத்தான் செம்மலர் நோந்தாள் சேரல் குட்டா அம்மலம் கழியி அன்புரது மருகி மாலர நேயம் மறிந்தவர் வேடவும் ஆலயம் தாரும் அரங்கத்தொழுமே என்று அப்பருக்கும் சம்பந்தருக்கும் சுந்தரருக்கும் மணிவாசகருக்கும் கூட இது உரியது என்பது போல எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கே உரியதானால் அது நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அன்பர்கள் கூட்டுறவை தேடி செல்ல வேண்டும் என்பது நாம் பெறுகிற அந்த கருத்து அதிலே இருக்கிறது. அன்பர்கள் கூட்டுறவு பற்றி சொல்லும் பொழுது வெறும் பாடியத்தை சொல்லிட்டு இருந்த பாடியம்னாலே நிறைய பேர் தெரியும், பாஷ்யம்னு வடமொழியில் சொன்னால் ஒரு வேலை சில பேர் தெரியும், பேருரைன்னு தமிழ்ல சொன்னா அப்படியே சாதி தெரியும். ஆனால் நடைமுறையிலே இருக்கிற ஒரு உதாரணத்தை பார்ப்போம்னா அது மனதிலே நிற்கும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அன்பர்கள் கூட்டம் எவ்வளவு அவசியம் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் இதை இன்னும் மேலும் தெளிவாக மெருகூட்டி தெரிந்து கொள்ளலாம். குருநானக் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான பெரிய ஞானி. குருநானக் இருந்தார், அவர் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தார்,
சுமார் ஒரு 1.5 மாதங்களுக்கு மேலாக அந்த கிராமத்தில் தண்டுரங்கினார். அதாவது முகாம் என்று இப்பொழுது சொல்லுகிறதே அது தமிழ் அல்ல, தண்டுரங்கம் என்று சொல்லலாம். அங்கே அவர் தங்கியிருந்தார். அந்த 1 மாதத்துக்கு மேலாக அவர் தங்கியிருக்கும் போது அருள்மொழியை கொடுத்திருந்தார், உபதேசங்கள் செய்து கொண்டிருந்தார். கூட்டமாக அன்பர்கள்லாம் கூடியிருந்து அந்த அருள்மொழியை கேட்பார்கள். அந்த ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான், அவர் கிருஷ்ணதாஸ். அவன் தன்னுடைய நண்பன் ராமதாஸை கூட்டிக் கொண்டு இந்த அருள்மொழிக்கு போகலாம் என்று அழைத்த போது அவன் சரி வா போகலாம்னு புறப்பட்டு பாதி வெள்ள அவனுடைய மனது மாறி போய் அதெல்லாம் உணர்ச்சியம், நீ போயிட்டோம், எனக்கு இன்னும் பல ஒரு விஷயங்கள் இருக்கு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி அவன் ஒரு வேசி வீட்டுக்கு போயிட்டான். இவர் கிருஷ்ணதாஸ் அந்த அருள்மொழிக்கு சொல்லுகிறார். மறுநாளும் போய் நேற்றுக்கு தான் இந்த மாதிரி போனேன், இன்னைக்கு பாப்பா மறுபடியும் கிளம்பா கிருஷ்ணதாஸோட ராமதாஸ் பாதி வீடு வழக்கம் போல பிரிக்கிறான். ஒரு ரெண்டு பேர் கிருஷ்ணதாஸ் மட்டும் அருள்மொழிக்கு போகிறான். அவன் போகாத இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டான். இந்த இடத்தால பல நாட்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் கிருஷ்ணதாஸ் வந்து ரொம்ப மனம் ஒடிந்து அவன்கிட்ட சொல்ல நண்பர் எப்படி கெட்டு போகிறான்னு சொல்லி எவ்வாறு இப்படி இருக்கிறேன், நம்ம குருநானக் போன்றவருடைய ஒரு அருள்முறை இப்படி முடிய இருக்கிறது. அவர் இன்னொரு ஒரு 2 அல்லது 3 நாட்களிலே இந்த கிராமத்தை விட்டு போய் அடுத்த கிராமத்தில் போயிடுவார், அந்த பக்கம் நம்மளால பார்க்க முடியாது என்று சொன்னார். அங்கே அவர் குருநானக்கு போய் பார்த்தபோது இவன் வந்து வீட்டில தோண்டி எடுத்தான். தோண்டி எடுத்து உட்கார்ந்து பார்த்தா அது வந்து ஒரு மெஹரா என்கிற ஒரு சவரன் கிடைச்சது. இவனது காலில் முன்னு கொண்டு குத்தி கொண்டு இவன் திரும்பி வந்தான். கிருஷ்ணதாஸை பார்த்து ராமதாஸ் சிரித்தான். எங்கள் போனவை அன்பர்களை கூட்டுறவங்க என்ன கிடைச்சது பார், முன்னு எனக்கு ஒரு தங்கம், இதை போய் குருநாயக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று அவங்களை போய் கேட்டபோது குருநானக் சொன்னார், அவன் அந்த ராமதாஸ் போன பிறவியில் என்னவாக இருந்தான் என்று சொன்னால் அவன் ஒரே ஒரு சவரன் தானம் பண்ணி இருந்தான், மற்றபடி எல்லா கட்டத்தையும் செய்து கொண்டிருந்தான். இந்த பிறவியில் அவனுக்கு திரும்பி வந்தபோது அந்த மகரா மட்டும் இல்லாமல் ஒரு பானையை நிறைய மகரா கிடைக்க வேண்டிய நிலையில் இருந்தது. ஆனால் எல்லா கெட்ட செயலும் செய்த காலத்தினாலே அவன் கொடுத்த ஒரு மகரா மட்டும் திரும்பி வந்தது, மற்றவெல்லாம் கரித்துண்டாயிற்று. ஆனால் நீயோ முற்பிறையிலே ஒரு மாதுஷாவாக இருந்தாய், எல்லா தலையையும் கொய்து பாவங்களை செய்து கொண்டிருந்தாய், உனக்கு இந்த பிறவிலே விதியின் பிரகாரம் தூக்கு தண்டனை. ஆனால் நீ தினந்தோறும் அந்த அறுவரை கேட்ட காரணத்தினாலே என்ன ஆயிட்டுனா அந்த தண்டனை தீய பலம் இருக்கிறது மெல்ல மெல்ல குறைந்து வந்து கடைசியில ஒரு முள் வழியாக அது தீர்ந்தது என்று அவர் விளக்கினார். இது நடந்த கதையாக குருநானக்குடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பர்கள் கூட்டுறவு என்பது எத்தனை பெரிய தீய பலனையும் உரைத்து நமக்கு நல்ல நினைவுகளை தூண்டிவிடும். அதனால்தான் பட்டத்தார் நல்லார் இணக்கமும் இன் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாமல் வேறு நிலையுடனோ என்று அழகாக பாடினார். அகமும் பொருளும் நல்ல மைந்தரும் வாழ்வும் இந்த இதெல்லாம் போய் எல்லாம் வெளிமயக்கே இறைவா கட்சி ஏகம்பனே என்று பட்டியத்தார் மிக அழகாக பாடினார். அவர் கேட்ட அந்த வேண்டுதலில் முதலாக வைத்தது நல்லார் இணக்கம். அந்த அதுதான் அன்பர்களை கூட்டுறவு. இந்த அன்பர்கள் கூட்டுறவுக்குமானால் நம்முடைய அனைத்து தீய பலன்களையும் குறைந்து நம்முடைய நெறிமுறைகள் செறிப்பட்டு செப்பனாகி சிவனையே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நினைவுபூர்வமாக